சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, பண்டிகை நாள், சுப நாட்கள், விசேஷமான நாட்கள், பூஜை நாட்கள், இந்த மாதிரியான நாட்களில் மாதவிடாய் வருதுமா, அந்த பூஜையை நாம் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுது, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு வகையான தோஷம்தான், எல்லாத்துக்குமே தோஷம்தானா? ஆமாங்க, நம்மளுடைய சாஸ்திரமே இந்த தோஷம் அப்படின்றது தான் சொல்லுது. தோஷம் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். நீ இந்த குற்றத்தை செஞ்சுருக்க, உனக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அதில் இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது விசேஷமான நாட்களில், பூஜை நாட்களில், இந்த மாதிரியான நாட்களெல்லாம் வருது அப்படின்னும் போது அதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதாவது எல்லார் வீட்லையும் பெரியவங்க சொல்கிறது தான், குப்பையை பெருக்கி மூளையில் சேர்க்காத, உன்னையும் மூளையில் உட்கார வச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் எப்போதுமே குப்பையை வந்து நம்ம வீடை பெருக்கிறோம் அப்படின்னா அந்த குப்பையை வந்து நாம் மூளையில் சேர்த்து வைக்கக்கூடாது. அந்த அழுக்குகள் சேர சேர நாமும் கூட அந்த பூஜையில் கலந்துக்கக்கூடாத அளவுக்கு நம்மளை அந்த வழிபாட்டிலேருந்து ஒதுக்கி வச்சிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த விசேஷ நாட்களில், பண்டிகை நாட்களில், பூஜை நாட்கள்லாம் இந்த மாதிரி மாதவிடாய் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது அருகம்புல். இந்த அருகம்புல் அப்படிங்கிறது நிறைய விசேஷங்கள் உடையது, மகத்துவமானது, புனிதமானது, விநாயகருக்கு ரொம்பவும் உகந்தது. எந்த ஒரு விஷயம் நாம் தொடங்கினாலுமே அந்த விஷயம் நமக்கு வெற்றியை தரணும் அப்படின்னா நாம் விநாயகரை வழிபடுவோம். விநாயகரை வழிபடணும் அப்படின்னும்போது ஒரு சிலர் அந்த தேங்காய், சூற தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, அருகம்புல் சாத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, எதுவுமே முடியாதவங்க கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டாலும் போதும். சரி, இப்போது இந்த மாதவிடாய், விசேஷ நாட்களில் நம்மை ஒதுக்கி வைக்கக்கூடிய மாதவிடாய் நம்மளை ஒதுக்கக்கூடாது, விசேஷ நாட்களில் நாம் இந்த பூஜைகளில் கலந்துக்கணும், நாம் மனம் நிறைவோடு இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அருகம்புல் ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. ஒரு கட்டுனா அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நாளே நாலு அருகம்புல் கிடைச்சாலும் பரவாயில்ல, விசேஷம்தான். அந்த அருகம்புல் அப்படிங்கிறத முதல் நாளே நீங்கள் வாங்கி ஒரு கேரி பேக்கில் சுருட்டி வச்சுக்கோங்க. அந்த பசுமை மாறாமல் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மறுநாள் இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த காலத்தில் குளிக்கும் பொழுது இந்த அருகம்புல்லையும் உங்களுடைய பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அன்றைய தினம் தலை ஸ்நானம் அப்படின்றத செய்யணும். அதாவது அருகம்புல்ல உங்கள் தலை மேலே வச்சுக்கோங்க. அருகம்புல்ல தலை மேலே வச்சுட்டு இந்த தண்ணி எடுத்து விடுங்க. நீங்கள் அந்த தண்ணி அப்படிங்கும்போது குளிக்கிற தண்ணியில் ஒரு கை கல் உப்பு, ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் கலந்துட்டிங்கன்னா இன்னும் விசேஷம். அந்த தண்ணியை அருகம்புல்ல தலையில் வச்சுட்டு அந்த அருகம்புல் மேலே தண்ணியை விடுங்க. முதல்ல மூணு சொம்பு விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு வழக்கம் போல் நீங்கள் தலைக்கு சீயக்காவோ ஷாம்புவோ போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த விசேஷ நாட்களில், பூஜை நாட்களில், வழிபாடு நாட்களில், இல்லை எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை கோவிலுக்கு போகணும் அப்படின்னும் போது மாதவிடாய் வருது அப்படின்னும்போது அந்த மாதவிடாய் அந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த தோஷம் அப்படிங்கிறது அகலும், நாம் செய்த அந்த குற்றம் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தோஷ நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நாம் மறந்தும் கூட மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. அதனால் அருகம்புல்ல நாம் தலை மேலே வச்சு நாம் அந்த ஸ்நானத்தை மேற்கொள்ளும்போது அது ஒரு வகையான பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரமாணம்னா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இந்த தவறை, இனிமேல் இந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம், நாம் சத்தியம் செய்கிறதுக்கு சமம். அதனால் எந்த ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்நானத்தை எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த 9 நாட்கள் எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்யக்கூடிய, தினந்தோறும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய கோள்கள் அப்படிங்கிறது 9. அந்த 9 கோள்களுக்காக எந்த கோள்னால நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எந்த கோள்னால நமக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் நாம் எல்லா கோள்களிடமும், எல்லா கடவுளிடமும் மன்னிப்பு கேட்கும் விதமாக இந்த 9 நாட்களை நாம் செய்கிறோம். 9 நாட்கள் தொடர்ந்து இந்த அருகம்புள்ள தலைமையில் வச்சுட்டு ஸ்நானம் அப்படிங்கிறத செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் மாதவிடாய் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். நீங்களும்
எல்லா பூஜையிலும் மனநிறைவோடு கலந்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த அருகம்புல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளித்து அதாவது ஒரு மூணு சொம்பு தண்ணியை விட்டுட்ட பிறகு அந்த அருகம்புலெல்லாம் அப்படியே எடுத்து அந்த கவர்க்குள்ளவே போட்டுருங்க, ஓரமாக வச்சுடுங்க. அந்த ஸ்நானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அருகம்புல எடுத்து அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருங்க. தொடலாமா அப்படின்ற கேள்வியெலாம் கேட்காதீங்க, நாமளே தான் எடுத்து போன வேறு வழி இல்லை, அதனால் தாராளமாக தொடலாம். அதை வந்து ஒரு பேப்பரில் வந்து அதை எடுத்து அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருங்க, சரிங்களா? அதை வந்து மாட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, தவறுது. தோஷ நிவர்த்தி செஞ்ச அந்த அருகம்புல் அப்படிங்கிறத பசுமாடுகளுக்கு கொடுக்கறது ரொம்ப தவறு, சரிங்களா? அதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதை வந்து எப்போ வேணாலும் செய்யலாம், ஆனால் கண்டினியூவாக 9 நாட்கள் செய்யணும், அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு அருகம்புல் 9 நாட்கள் ஸ்நானத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா ரொம்ப விசேஷம், சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த விஷயத்தை, மாதவிடாய் அப்படிங்கிறது பண்டிகை நாட்களில் வழிபாடு நாட்களில் வருதுமா, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமான காரணம் இதுதான். நாம் இரவு நேரத்துலேயோ பகல் நேரத்துலேயோ இந்த குப்பையை பெருக்கி அதை எடுத்து முறையாக டஸ்ட்பினில் போடாமல் மூளையில் ஒதுக்கி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய தவறு தான் நம்மளையும் வழிபாடுகள்லேருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது, நாமளே உருவாக்கிக்கிறோம் இதை, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.